ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வினஸ்பர் டிஎன்பிஎஸ்சி என்னோட வீடியோஸ் ரெகுலராக கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா பொருட்கோள் பற்றி பார்க்க போகிறோம் பொருட்கோள் அப்படின்னா ஒரு செயலில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்வதற்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறையே பொருள்கோள் எனப்படும் அதாவது பொருள் கொள்ளும் முறை நம்மளுக்கு எப்படி அது பொருள் எந்த மாதிரி வச்சு பொருள் எடுத்துக்கணும் பொருள் கொள்ளும் முறை அப்படிங்கிறதா பொருள்கோள் பொருள்கோள் எண் வகைப்படும் எண் அப்படின்னு வகை எண் அப்படின்னா எட்டு அப்படின்னு அர்த்தம் எண் வகைப்படும் அது பாருங்க ஃபஸ்ட்டு ஆற்று நீர் பொருள்கோள் மொழி மாற்று பொருள்கோள் நிரல் நிறை பொருட்கோள் விற்போட்டு பொருள்கோள் தாப்பிசைப் பொருட்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்றுப் பொருட்கோள் மொத்தம் எட்டு வகைப்படும் இந்த எட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆற்று நீர் பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா இடைய இடையேறாது செல்லும் ஆற்று நீரை போல அதாவது ஆத்த ஆத்தத்தின் எப்படி இடை இடை இடைவெளியெல்லாம் நேராக போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இடையேறாது செல்லும் ஆற்று நீரை போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும் முன்பின் மாறாது பார்த்துக்கோங்க முன்பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும் எக்ஸாம்பிளாக ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடூழி வாழ்வார் அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளின் வழியாக ஐவகை ஆசைகளையும் விட்ட இறைவனது பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் மெய்யான ஒழுக்க நெறியில் நின்றவர் அவங்க நீடூழி வாழ்வார் அப்படின்னு சொல்லி முன்பின் மாறாம இருக்கிறத இருக்கிற மாதிரியே படித்து அப்படியே பொருள் கொள்றோம் இதுக்கு பேரு ஆற்று நீர் பொருள்கோள் அடுத்து மொழி மாற்று பொருள்கோள் மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னா ஓர் அடியில் உள்ள சொற்களை மொழி மாற்று ஒரே ஒரு அடிக்குள்ள இருக்க சொற்களை அவைகளுக்கு அவை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுவது மொழி மாற்று பொருள்கோள் எனப்படும் இப்ப இந்த பாட்டு பாருங்க சுரை அம்மி மிதப்ப வரை அணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடான் சுரை இந்த பாட்டை படித்த மீனிங் இல்லாத மாதிரி இருக்கா இப்போ யானை வந்து அந்த தண்ணியில் யானை வந்து நீந்தும் முயல் வந்து நிலையாக இருக்கும் அப்படிங்கிற கானக நாடன் சுனையில் யானை நீந்தும் முயல் நிலையாக நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் ஸோ இந்த பாட்டை நம்ம எப்படி படிக்கணும்னா இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் தெளிவு இருக்காது இதனை சுரை மிதப்ப இது சுரை மிதப்ப அம்மி ஆள யானைக்கு நிலை முயற்கு நீத்து ஏன்னா அந்தந்த அடியில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்ளுதல் வேண்டும் இதுதான் மொழிமாற்று பொருள்கோள் அந்த அந்தந்த அடியிலேயே அதாவது இந்த லைனை இந்த லைன்லேயே வச்சு அப்படியே வந்து மாற்றி மாற்றி படிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பொருள் வரும் அடுத்து நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா செயலில் இருக்கின்ற சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோள் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு திருக்குறளுங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது அன்புக்கு பண்பையும் அன்பை நம்மளோட பண்பை வச்சுக்கணும் அரண் வந்து நம்மளுக்கு பயனாகும் இப்படி நேருக்கு நேரா நிரல் நிறை இக்குரட்பாவில் அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் நிரல் நிறையாக வந்து அமைந்துள்ளதால் இப்பாடல் நிரல் நிறை பொருள்கோள் ஆயிற்று இந்த எக்ஸாம்பிள் தான் அதிகமாக கேட்குறாங்க டிஎன்பிசில அதனால இது பாத்துக்கோங்க அடுத்து பொருள் கோல் வில் விட்பூட்டு அப்படின்னா இப்ப வண்டி எப்படி பூட்டுறோம் அந்த மாதிரி அதை வந்து வில் பூட்டு வில்ல வந்து பூட்டுறது இந்த முனையோ இந்த முனையோ சேர்த்து வில்ல பூட்டுறது வில்லின் இருமுனைகளையும் இணைத்து கட்டுதல் போல செய்யுளின் முதல் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள் பட பொருந்துவது விட்பூட்டு பொருள்கோள் இதனை பூட்டு என எனவும் கூறுவர் அதாவது இந்த முதல் லைனும் இந்த கடைசி லைனையும் எனச்சு நம்ம சொல்லணும் வில்லோட இருமுனைகளை இணைத்து கட்டுதல் போல பாருங்க இதுக்கு ஒரு குரல் சொல்லிக்காக நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உலகு இக்குரலில் உலகு என்னும் இறுதி சொல் முதல் சொல்லான நெருநல் என்பதோடு சேர்த் என்பதோடு சேர்த்து பொருள் கொள்வதால் இது விற்போட்டு பொருள்கோள் இதான் நம்ம வந்து இந்த நெருநல் உலகு அப்படின்னு சொல்லி படிக்கணும் நெருநல் உலன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அது மீனிங் போயிடும் நெருநல் உலகு உலன் ஒருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் அப்பதான் இதுக்கு மீனிங் வரும் ஓகே இதுதான் விட்பூட்டு பொருள்கோள் வில்லோட ரெண்டு முனையை இணைச்சு கட்டுற மாதிரி முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் இணைச்சு பாடுறது அடுத்து தாப்பிசை பொருட்கோள் ஊஞ்சலின் நடுவில் கயிறு ஊஞ்சலின் நடு நடுநின்ற கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவது போல செயலின் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செய்யலின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களோடு பொருந்தி வருவது தாப்பிசை இதை வந்து எப்படி பிரிச்சதுனாலன்னா தாம்பு கூட்டல் இசை தாப்பிசை ஊஞ்சல் கயிறு அசைதல் அதாவது தாம்பு அப்படின்னா தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க ஊஞ்சல் கயிறு இந்த குரல் பாருங்க இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை எப்படி வச்சுக்கணும்னா இதுல நடு இது என்ன வார்த்தை இந்த சினம் அப்படிங்கிற வார்த்தை இதை வந்து முதல் இருக்க இந்த அடிகளோடையும் சேர்த்து நம்ம படிக்கலாம் அடுத்து கடைசி இருக்க அடிகளோடையும் சேர்த்து படிக்கலாம் சினத்தை இருக்கவங்க இறந்தார் இறந்தார் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இப்பாடலில் சினத்தை என்னும் நடுநின்ற சொல்லை சினத்தை உடையவர் இறந்தார் ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த நடுவில் இருக்க வார்த்தை சினம் இந்த சினத்தை இருக்கவங்க இறந்ததுக்கு சமம் இறந்தார் அனையர் எனவும் சினத்தை துறந்தார் துறந்தார் ஞானியர் ஞானியர் துணை எனவும் பொருள் கொள்ளுதல் வேண்டும் இது வந்து தாப்பிசை பொருட்கோள் தா இது வந்து தாம்பு அதாவது ஊஞ்சல் கயிறு மாதிரி நடுவில் இருக்க வார்த்தை முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு போயிட்டு வந்து மீனிங் தரும் அடுத்து அலைமறி பாப்பு பொருள்கோள் பாம்பு புற்றில் தலை வைத்து நுழையும் போது தலை மேலாகவும் உடல் அடுத்தும் செல்வது போல செயலின் இறுதியில் இருந்து சொற்களை எடுத்து பாருங்க செயலின் இறுதியிலிருந்து சொற்களை எடுத்து முதலில் வைத்து வைத்து கூட்டி பொருள் கொள்வது அலை அப்படின்னா புற்று பாப்பு அப்படின்னா பாம்பு ஓகே இந்த பாட்டு பாருங்க தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டு ஊன்றி தளர்வார் தாமும் சூழ்ந்த வினையாக்கை சுடவிழிந்து நற்கதியை சுழற்வார் தாமும் மூழ்ந்த பிணி நழிய முன் செய்த வினை என்ற முனிவார் தாமும் வாழ்ந்த போதினிலே வாயெய்து நெறிமுன்னி நெறிமுன்னி முயலாதாரே என்ன சொல்றாங்க பாம்பு வந்து ஒரு புத்துக்குள்ளே நுழையும் போது தலையை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே உடம்பை மட்டும் உள்ளே தள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி இந்த பாடலில் வாழும் பொழுதிலே வானெய்து இந்த இந்த ரெண்டு லைன் பாருங்கள் லாஸ்ட் இருக்க ரெண்டு லைன் வாழும் பொழுதினிலே வான் எயெய்து நெறிமுன்னி முயலாதாரே என்னும் பாடலின் முத இந்த ஈற்றடி வந்து முதல்ல வச்சு பாடணும் அந்த மாதிரி நெறி நிற்காதவங்க யாராரு அப்படிங்கிறதான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க தாழ்ந்த உணர்வு உணர்வு உடையவர் தண்டூன்றி தளர்வார் சூழ்ந்த வினையாக்கை அந்த மாதிரி லைனாக சொல்கிறாங்க மூழ்ந்த பிணி நெழிய வி முன் செய்த வினை இந்த மாதிரி லைனாக சொல்லிவிட்டு அவங்க முதலே இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம் வாழ்ந்த பொழுதினிலே வானை இது நெறி முன்னி முயலாதாரே அதெல்லாம் இவங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் இதுதான் வந்து அலைப்பரி பாப்பு பொருள் கோள் அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கோள் செயலின் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் கட்டி கரும்பு கசக்கும் கட்டி கரும்பு எப்படி கசக்கும் கசக்காது மிக கனிந்த எட்டி கனி இருக்கும் எண்ணூரில் பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே காலை பால் கறக்காது இது வந்து விவசாயத்துக்கு தான் உதவி செய்யும் நல்ல பசு வேலை தவிராது உளும் நல்ல பசு அப்படின்னு சொல்லி நல்ல பசு அப்படிங்கிறது பசு பசுமாடு பசுமாடை மாடை உழுவதற்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த பாட்டை நம்ம அப்படியே படித்தோம்னா நம்மளுக்கு மீனிங் வராது இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் விளங்காது இதில் உள்ள சொற்களை கட்டி கரும்பு இனிக்கும் மிக கனிந்த எட்டிக்கனி கசக்கும் பட்டியில் இருக்கும் காளை மாடு நேரம் தவிராது உளும் நல்ல பசு படிப்பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் எடுத்துக்கணும் அடிதோறும் மாறி கிடைக்கின்ற சொற்களை பொருத்தமாக அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும் இதுதான் கொண்டு கூட்டு பொருட்கோள் மொழி மாற்று பொருட்கள் மொழிமாற்று பொருட்கொள் அப்படின்னா இருக்கிறது ஆனா கொண்டு கூட்டு பொருட்கொள்னா எந்த இடத்துல இருக்கிறதவன எது கூட சேர்த்து வச்சு படிக்கிறது ஒவ்வொரு அடியிலும் அது இங்கே ஹிந்தை கொடுத்துட்டாங்க பாருங்க மொழி மாற்று பொருட்கோள் என்பது அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது ஆனா கொண்டுகோட்டு பொருட்கோள் என்பது பல அடிகளிலும் உள்ள சொற்களை மாற்றி பொருள் கொள்வது கடைசி அலைமறி மாற்று பொருள்கோள் அலைமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னா செய்யுளின் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் எந்த லைன் எங்க வச்சு படித்தாலும் பொருள் கொ கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோள் பாருங்க இதுக்கு எக்ஸாம்பிள் காதலர் மலை மறை மறந்தனரே ஆரா கட் பனி வரலவ வரலவானாவே வேறா மென் தோல் வளை நெகிழுமே கூறாய் தோழியான் வாழுமாறே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து எப்படி வேணால் வச்சு படித்தாலும் அதோட ஓசை ஓசையும் ஓசை பொருள் எதுவுமே மாறாது ஸோ இது வந்து அடிமறி மாற்று பொருள்கோள் இப்பாடலில் உள்ள அடிகளை முன்பின்னாக எப்படி மாற்றிக்கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாது